வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். ஆறாம் வகுப்பு பருவம் மூணில் பயிற்சி 3.2 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். சம் பாருங்கள். ஒரு துண்டு கம்பியின் நீளம் 36 சென்டிமீட்டர். அக்கம்பியை கீழ்காணும் வடிவங்களாக உருவாக்கினால் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஒரு கம்பியினோட நீளம் வந்து 36 சென்டிமீட்டரா. அக்கம்பியை கீழ்காணும் வடிவமாக உருவாக்கினால் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சதுர வடிவமாக மாற்றுறோம், அடுத்தது ஒரு சமபக்க முக்கோணமாக மாற்றுறோம். சரிங்களா, இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், துண்டு கம்பி நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 36 சென்டிமீட்டர். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அந்த கம்பி இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வடிவமாக மாற்றணுமாம்மா? சதுரமாக மாற்றணும். அப்படின்னா இப்போ நீளமாக இருக்கிறத நம்ம என்னவாக மாற்றுறோம்? சதுரமாக நம்ம என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். சரிங்களா, இப்போ 36 சென்டிமீட்டரை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம மாற்றணும். அப்போனா இந்த 36ங்கிறது இங்கே ஆரம்பித்து இதில் போய் இப்படி மடக்கணும். ஸோ சதுரம் அப்படின்னாலே நாலு பக்கமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த பக்க அளவு எஸ் அப்படின்னா இதுவும் எஸ்ஸு, எஸ்ஸு, எஸ்ஸு. அப்படின்னா 4S. அப்படின்னா 4S சேர்த்துனது தான் 36. நம்மளுக்கு சுற்றளவு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? சதுரத்தின் சுற்றளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்படின்னா சுற்றளவு ஃபார்முலா என்னது? சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா நம்மளுக்கு 4S அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா இந்த 4S தான் எவ்வளவு? நம்மளுக்கு 36. அப்படின்னா 4S = 36 எழுதிக்கலாம். பக்கம் தானே கண்டுபிடிக்கணும், பக்கம்னா சைடு, அதை தான் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா இந்த 4 பெருக்கில் இருக்கிறது அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? வகுத்தலாக மாறிடும். அப்படின்னா S = 4வது வாய்ப்பாட்டில் 36 எத்தனை தடவை வரும்? 9 4 36. அப்படின்னா சதுரத்தினுடைய ஒரு பக்கம் வந்து எவ்வளோ இருக்கும்? நம்மளுக்கு 9 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா, அப்படின்னா 9 9 9 9 இருக்கும். ஸோ 4 9 கூட்டினா நம்மளுக்கு 36 வந்துடும். சரிங்களா, இப்போ அதே இதில் 36 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கம்பியை அடுத்து என்னவா மாற்றுறோம் அப்படின்னா சமபக்கம் முக்கோணமாக மாற்றுறோம். என்னவா மாற்றணும்? நம்ம சமபக்கம் முக்கோணமாக மாற்றணும். சரிங்களா, பாருங்கள், சமபக்கம் முக்கோணம்னா இப்படி இருக்கும். முக்கோணம்னாலே எத்தனை பக்கம்? நம்மளுக்கு 3 பக்கம். ஸோ 3 பக்கம் சமமாக இருக்கணும். அப்படின்னா S S S, 3S கூட்டினா தான் சுற்றளவு. அப்படின்னா சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு? நம்மளுக்கு 3S. அப்படின்னா 3S வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 36. அப்படின்னா S எவ்வளோ வரும்? 36 3 வகுக்கணும். வகுத்தோம்னா என்ன வரும்? 1 3 3 2 3 6. அப்படின்னா S வந்து எவ்வளவு பக்கம்? வந்து S வந்து 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் சம்மை. ஸோ அப்படின்னா ஒரு துண்டு கம்பியினோட நீளம் 36, அதை வந்து சதுர வடிவமாக மாற்றணும்னா பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர், சமபக்கம் முக்கோணமாக மாற்றும்போது அதனுடைய பக்கம் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். 40 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு சமபக்க முக்கோணம் அதனுடைய பக்களவு, சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமுமே சமமாக இருக்கும், முக்கோணங்கிறனால 3 பக்கம். அந்த பக்க அளவுகள் வந்து 40 40 40 இருக்கும். அதில் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தை நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா மீதி இருக்கிற பகுதியினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம படம் போட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணம் எடுத்துக்கிறோம், அதனுடைய பக்க அளவுகள் இதுவும் 40 சென்டிமீட்டர், இதுவும் 40 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் எவ்வளவா? 40 சென்டிமீட்டர். இதில் இது பாருங்கள், இங்கே ஒரு முனை இருக்குது, இங்கே ஒரு முனை இருக்குது, இங்கே ஒரு முனை இருக்குது. அதில் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் அளவு நம்ம குறைச்சிக்கிறோம். அப்படின்னா இங்கிருந்து 6 சென்டிமீட்டர், இங்கிருந்து 6 சென்டிமீட்டர், இங்கிருந்து 6 சென்டிமீட்டர் இங்கேயும் 6 சென்டிமீட்டர் தான் வரும். அப்படின்னா இதிலிருந்து 6 சென்டிமீட்டர் குறைச்சிட்றோம். அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர் குறைச்சிட்றோம். அப்படின்னா இங்கேயும் 6 சென்டிமீட்டர். சமபக்கம்னா எல்லா பக்கமும் சமமாக தான் இருக்கும். அப்படின்னா இதை வெட்டி நம்ம என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எப்படி வடிவம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வடிவமாக இருக்கும். மேலே இருக்கிறது எடுத்துடுறோம். ஸோ அப்படின்னா இது மொத்தமும் 40, மொத்தமும் 40. 40ல் 6 என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடுறோம். எடுத்துட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, இப்போ சமபக்க முக்கோணம் தான் ச
சமபக்க முக்கோண வடிவம். அதில் வந்து பெரிய முக்கோணத்தினுடைய பக்க அளவு பார்த்திங்கன்னா எவ்வளவு நம்மளுக்கு 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு முனையிலேருந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், 6 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். அப்படின்னா 40 - 6 போடுறோம், 40ல் 6 என்ன பண்ணிடுறோம், கழிச்சிட்றோம். அப்படின்னா எவ்வளோ இருக்கும், இது 34 இருக்கும். எவ்வளோ இருக்கும், 34 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து எவ்வளோ தான் நம்மளுக்கு, 40 தான், இது 34, இந்த பக்கம் எவ்வளவு, 34. இப்போ சுற்றளவுனா சுற்றி இருக்கிறதா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இங்கிருந்து கூட்டி இதை கூட்டி இதை கூட்டி இதை கூட்டி போடுறதா சுற்றளவு. அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கும், 6 சென்டிமீட்டர் தான். பாருங்கள் இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துடுறோம், எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற பகுதி தான். ஸோ இப்போ 40ல் 6 போயிடுச்சுன்னா 34, இந்த பக்கம் 34, இங்கே எவ்வளோ இருக்கும், 6. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா போதும். அப்படின்னா இங்கே எத்தனை எதை கூட்டுறோம், இங்கே 40ல் ஆரம்பிக்கிறோம், 40 கூட்டல் 34 கூட்டல், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 34. இதை கூட்டலாங்களா பாருங்கள், 40 34 6 34 6 4 10 14 மீதி 1 4 5 3 8 9 10 11 எவ்வளோ வரும், 114. ஸோ 114 சென்டிமீட்டர். சரிங்களா, மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு, மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளவு, 114 சென்டிமீட்டர். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 3வது சம் பாருங்க, ரஹீம் மற்றும் பீட்டர் இருவரும் காலை நடைப்பயிற்சிக்கு செல்கின்றனர். ரெண்டு பேர் போறாங்க. ரஹீம் 50 மீட்டர் பக்களவு உள்ள ஒரு சதுர வடிவ நடைபாதையிலும், சரிங்களா, ரஹீம் வந்து 40 மீட்டர் பக்களவுல ஒரு சதுர வடிவ நடைபாதையிலும், பீட்டர் வந்து 40 மீட்டர் நீளம், பாருங்க பீட்டர் 40 மீட்டர் நீளம் மற்றும் 30 மீட்டர் அகலம் உள்ள செவ்வக வடிவ நடைபாதையிலும் நடக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் 2 சுற்றுகள் நடந்திருந்தால் அதிகமான தொலைவு நடந்துள்ளவர் யார், எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதில் ரெண்டு பேர் தான், ரஹீம் அப்படிங்கிறவரும் பீட்டர் அப்படிங்கிறவரும். ரஹீம் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் பக்கத்தில் ஒரு சதுர வடிவ நடைபாதை, ஸோ நடைபாதையில் ஒரு பக்கத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா முடிப்பாங்க இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு வந்து வந்து சதுரம். அதுக்கு அடுத்தது பீட்டருங்கிறவர் 40 மீட்டர் நீளம் 30 மீட்டர் அகலங்கிற செவ்வக வடிவத்தில் நடக்கிறாரு, 2 சுற்று சுற்றுறாங்க. அப்படின்னா எவ்வளோ தூரம் நடந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா பாருங்க, ரஹீம் அப்படிங்கிறவர் என்ன வடிவத்தில் நடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர வடிவம். சரிங்களா, இப்போ அதனுடைய பக்க அளவு எவ்வளவு, பக்களவு வந்து 50 மீட்டர், 50 மீட்டர் அவர் நடக்கிறார். அதாவது இப்போ இங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா சதுரமாக இங்கே போய் இப்படி போய் இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய், அப்படின்னா இங்கே 50, இது 50 50 50, ஸோ சுற்றி வராரு. அப்படின்னா சுற்றளவு, அப்படின்னா என்னது, சுற்றளவு. அப்படின்னா சுற்றளவு நம்மளுக்கு ஃபார்மா என்ன, 4S 4S. இதில் எஸ் வந்து எவ்வளவு, பக்களவு தானே, எஸ் 50. அப்படின்னா 4 × 50 பெருக்கலாங்களா, 4 0 0 4 5 20. அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கிறாரு, 200 மீட்டர் நடந்திருக்கிறாரு. இது வந்து ஒரு சுத்து, ஒரு சுத்து வந்து எவ்வளவு, 200 மீட்டர். அப்படின்னா 2 சுத்து அப்படின்னா இந்த ரெண்டால் என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். அப்படின்னா 2 × 200 அப்படின்னா எவ்வளவு, 400 மீட்டர் 2 சுற்றுகளுக்கு. இரண்டு சுற்றுகளுக்கு எவ்வளவு ஆயிருக்கு நம்மளுக்கு, 400 மீட்டர் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ சதுரம் பார்த்தாச்சு ரஹீம் அவர். அடுத்தது வந்து யார் பார்க்குறோம், பீட்டர் பார்க்குறோம். அது வந்து எவ்வளோ என்ன வடிவம் உங்களுக்கு, செவ்வக வடிவம். அதில் வந்து நீளம் என்ன சொல்லிட்டாங்க, நீளம் வந்து நீளம் எல் வந்து 40 மீட்டர். அகலம்னா என்ன எழுத்து நம்மளுக்கு, பி பிரத்து, அகலம் வந்து 30 மீட்டர். இப்போ செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, என்ன வரும், 2 × L + B சதுர, பார்த்திங்கன்னா 2 × L + B அலகுகள். இப்போ நம்மளுக்கு 2 × நீளம் என்னன்னு தெரியும், 40. அடுத்தது ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறோம், அகலம் எவ்வளோ தெரியும் நம்மளுக்கு, 30. சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 × 40 30 கூட்டினோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்,
எழுபது வரும். ஸோ அப்படின்னா எழுபது, இப்போ இதை பெருக்கிக்கணும், ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டு பதினாலு, அப்படின்னா 140 மீட்டர். இது வந்து ஒரு சுற்றுக்கான சுற்றளவு. நம்ம அடுத்தது அவர் வந்து ரெண்டு தடவை சுற்றுறாரு இல்லையா, அப்படின்னா 2 × 140 பெருக்கணும்னா 2 × 0 = 4 2 8 1 2 2, அப்படின்னா 280 மீட்டர். எதுக்கு, இரண்டு சுற்றுகளுக்கு அவருக்கு ஆகிற தூரம் எவ்வளவு, 280 மீட்டர். இவர் வந்து பீட்டர் வந்து 280 மீட்டர் நடக்கிறாரு, ரஹீம் வந்து 400 மீட்டர் நடக்கிறாரு. அப்படின்னா இதில் யார் அதிக தூரம் நடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், ரஹீம் தான் நடந்திருக்கிறார். ஓகேங்களா, அதிக தொலைவு நடந்துள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹீம். அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்துள்ளார் அப்படின்னா, ரஹீம் வந்து 400 நடந்திருக்கிறாரு, அடுத்தது பீட்டர் வந்து 280 நடந்திருக்கிறாரு. அப்படின்னா இது ரெண்டையும் கழிக்கணும், 400 ல் 280 கழித்தோம்னா 0 ல் 0 போயிடும், போகாது. இங்கே 3, இங்கே 10, அப்படின்னா 2 1, அப்படின்னா 120 மீட்டர் வந்து அதிகமாக நடந்திருக்கிறாரு. சரிங்களா, அப்படின்னா 120 மீட்டர், 120 மீட்டர் ரஹீம் வந்து, சாரி, ரஹீம் வந்து பீட்டரை விட அதிக தொலைவு, அதிக தொலைவு நடந்துள்ளார் அப்படின்னு முடிச்சுக்கலாம். சரிங்களா, அது புரியுதுங்களா. சுற்றளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், ரெண்டு சுற்றுங்கிறனால ரெண்டால் பெருக்கிக்கிறோம், பெருக்கிட்டு எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுனால தான் பீட்டர் நடந்தது, ரஹீம் நடந்தது, பீட்டர் நடந்ததை கழிக்கிறோம். கழிச்சோம்னா 120 மீட்டர் வந்து அதிகமாக நடந்திருக்கிறாரு. சரிங்களா, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், 4வது சம் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் டைரெக்டாக வந்து நீளமும் அகலமும் கொடுத்துருவாங்க, பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் வந்து அகலத்தை விட எவ்வளோ அதிகமாக இருக்கான், 14 மீட்டர் அதிகமாக இருக்குது. அப்பூங்காவின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க, அப்படின்னா நீளமும் பரப்பளவும் நாம் தான் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா, இப்போ பாருங்கள், செவ்வக வடிவம், இப்போ என்ன வடிவம் நம்மளுக்கு, செவ்வக வடிவம். இப்போ இதில் வந்து நீளம் வந்து என்ன எழுத்து எடுத்துக்குவீங்க, எல், நீளம் வந்து என்ன எழுத்து எடுத்துக்குவோம், எல். அகலம் வந்து என்ன எழுத்து எடுத்துக்குவோம், பிங்கிற எழுத்து எடுத்துக்குவோம். இப்போ அவங்க கேட்குற கொஷின் வந்து என்ன அப்படின்னா, நீளம் வந்து அகலத்தை விட 14 அதிகம், அப்படின்னா எல் வந்து பியை விட 14 அதிகம், அதிகம்னா 14 வச்சு கூட்டிக்கணும். அப்படின்னா நீளம் எல் வந்து என்னது, பி ப்ளஸ் 14, அப்படின்னா அகலம் வந்து பிஏ தான். அப்படின்னா எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், பி ப்ளஸ் 14 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அகலம் வந்து நம்ம பின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க, சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ சுற்றளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன தெரியும், 2 × L + B. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2 × L + B, இந்த 200 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 2 போட்டுக்கிட்டோம், எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், பி ப்ளஸ் 14 போடணும். எல்லுக்கு பதிலாக பி ப்ளஸ் 14 போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது பிஏ இருக்கா, அந்த பிக்கு அப்படியே போட்டுக்கிறீங்க. பாருங்கள், நீளம் வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, அகலத்தை விட 14 அதிகம், அதனால் போட்டாச்சு. அகலம் அதே தான், அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 200 போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டும் இதுவும் பெருக்கல் இருக்குது, அப்படின்னா அந்த பெருக்கல் இருக்கிறது இந்த சைட் போனால் என்னாயிரும், வகுத்தெல்லாம் மாறிடும். அப்படின்னா 200 ரெண்டால் வகுத்துறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பி இருக்குது, இதை கூட்டணும், இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி, ஆக மொத்தம் 2B ப்ளஸ் எத்தனை இருக்குது நம்பர், 14 இருக்குது. இப்போ 200 ரெண்டால் வகுக்குறீங்க, 200 ரெண்டால் வகுத்தோம்னா என்ன வரும், 1 2 2, இப்போ 2 0, அப்புறம் 100 2 200, அப்படின்னா இங்கே 100 போட்டாச்சு. இப்போ 2B + 14, இப்போ நம்ம பி கண்டு அகலம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ 14 கூட்டல் இருக்குது, அந்த சைட் பொசிஷன் என்ன ஆயிரும், கழித்தலாக மாறிடும். இப்போ 100 ல் 14 போயிடுச்சுன்னா 100 ல்
பதினால கழிக்கிறீங்க. இப்போ இங்கே இங்கே தான் கடை வாங்கணும். இப்போ இங்கே ஜீரோவாக மாறிடும். இப்போ இங்கே பத்தாக மாறும். இங்கே கடை வாங்கும்போது இது 9, இது 10 மாறிடும். இப்போ 10 4 போயிடுச்சுன்னா 6, இங்கே 8. இப்போ எத்தனை? 86. மீதி இருக்கிறது என்னது? 2b இருக்குது. மீதி இருக்கிறது 2b. இப்போ பீனா என்னது? பெருக்கல்ல இருக்கா? இந்த சைட் போனால் வகுத்தெல்லாம் மாறிடும். இப்போ 86 ரெண்டால் வகுத்தீங்கன்னா 4 2 8 3 2 6. அப்படின்னா பி அகலம் எவ்வளவு? 43 மீட்டர். இப்போ அகலம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீளம் கண்டுபிடிக்கலாமா? அகலம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 43 மீட்டர். இப்போ நீளம் வந்து நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, அகலத்தை விட 14 அதிகம். அப்புறம் அகலம் நம்மளுக்கு எவ்வளவு? 43 14 கூட்டணும்னா நம்மளுக்கு நீளம் கிடைச்சிரும். பாருங்க, அகலம் வந்து 43, அதனால 14 கூட்டுறோம். அப்புறம் 43 14 கூட்டினீங்கன்னா 7 5, அப்படின்னா 57 மீட்டர். அப்படின்னா நீளம் வந்து 57 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். நீளம் இன்ட்டு அகலம் சதுர அலகுகள். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை பெருக்கிக்கலாங்களா? நீளம் எவ்வளவு? 57. அகலம் எவ்வளவு? 43. இப்போ இதை பெருக்கலாம். 57 43 பெருக்கிறோம். 3 பெருக்கணும்னா 37 21, மீதி 2, 35 15 16 17. இப்போ 4 பெருக்கணும்னா 7 28, மீதி 2, 45 20 22. 1 15 மீதி 1 2 3 4, இது 2. அப்படின்னா 2451 சதுர மீட்டர். இது எவ்வளவு? பரப்பளவு. அந்த செவ்வக வடிவ பூங்காவினுடைய பரப்பளவு வந்து 2451 சதுர மீட்டர். சரிங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பஞ்சாசம் பாருங்க, உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்களவுடைய சதுர வடிவில் உள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு 10 ரூபாய் வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவைப்படும் தொகையினை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பக்களவு எவ்வளவா? 5 மீட்டர். என்ன வடிவம்? சதுர வடிவம். அப்படின்னா 4 பக்கமுமே 5 5 5 தான் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்று சுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோ ஆகும்? 10 ரூபா ஆகும். அப்படின்னா மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன வடிவம் நம்மளுக்கு? சதுர வடிவம். என்ன வடிவம்? சதுர வடிவம். பக்களவு எவ்வளவு? 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 5 மீட்டர் பாருங்க, சதுர வடிவம். இந்த பக்கமும் 5, இந்த பக்கமும் 5, இந்த பக்கமும் 5, இந்த பக்கமும் 5. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றாமா, இப்படி ஒரு சுற்று சுற்றுறா இன்னொரு பக்கம், அப்படின்னா 2 2 சுற்று சுற்றுறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒன்று கண்டுபிடிச்சிக்குவோம், அதுக்கப்புறம் 2 பெருக்கணும்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது ஒரு சம் போட்டோம் இல்லையா, அதே தான். இப்போ சுற்றளவுனா நம்மளுக்கு என்னது? 4s தானே. அப்படின்னா சதுரத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா 4s. அப்படின்னா 4 × s தான் பக்களவு தானே. அப்படின்னா இது 5 பெருக்கினீங்கன்னா 4 5 20 மீட்டர் சுற்றளவு. இப்போ இது வந்து ஒரு சுத்து, ஒரு சுத்து அந்த கம்பியால் சுற்றினோம் அப்படின்னா, வேலி அமைச்சோம் அப்படின்னா 20 மீட்டர் ஆகும். இப்போ பாருங்க, இன்னொரு சுத்து சுற்றணும் இல்லையா, 2 அப்படின்னா 2 பெருக்கிக்கலாம். அப்படின்னா 2 × 20, 2 0 0 2 2 4, அப்படின்னா 40 மீட்டர் ஆகும். அப்படின்னா சுற்றளவு எவ்வளவு? 40 மீட்டர். இப்போ இதில் 1 மீட்டருக்கு வந்து 10 ரூபா அப்படின்னா 40 மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னா 40 × 10, அப்படின்னா என்ன வரும்? 40 10 400. அப்படின்னா எவ்வளோ செலவாகும் நம்மளுக்கு? 400 ரூபாய் செலவாகும். அப்படின்னா வேலி அமைக்க, வேலி அமைக்க ஆகும் செலவு, வேலி அமைக்க ஆகும் செலவு 400 ரூபாய் ஆகும். சரிங்களா? மொத்தம் வந்து 400 மீட்ரு. மீட்டருக்கு 10 ரூபா அப்படின்னா 40 மீட்டருக்கு எவ்வளோ வரும்? 400 ரூபாய் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோவோட இந்த சம் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.